ஹலோ, வெல்கம் டு ரஞ்சனி ஸ்பேஸ். ரஞ்சனி ஸ்பேஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது தெரிஞ்ச பிராண்ட் தெரியாத கதையோட எபிசோட் 3. தெரிஞ்ச பிராண்ட் தெரியாத கதையோட எபிசோட் 3ல நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பிராண்ட் பைஜூஸ், தி லேர்னிங் ஆப். இப்போ டிவிகளில் அடிக்கடி பைஜூஸோட விளம்பரங்கள் அதிகம் வர்றதுனாலையும், முக்கியமாக ஷாருக் கான் இந்த பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கிறதுனாலையும், ஐபிஎல்க்கு ஜெர்சி ஸ்பான்சராக பைஜூஸ் இருக்கிறதுனாலையும், நிச்சயமாக பைஜூஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது தப்பு. பைஜூஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஆள், அவர் தான் பைஜூ ரவீந்திரன். ஆச்சரியமாக இருக்கல, அமெரிக்காவில் ஆப்பிள் நிறுவனத்தை ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி அவரோட வீட்டு கார் ஷெட்டில் ஆரம்பித்தாரோ, அதே மாதிரி பைஜூஸ் நிறுவனத்தை பெங்களூரில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டோட வீட்டு மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட 6 மாணவர்களோடு ஆரம்பித்தார் பைஜூ ரவீந்திரன். பைஜூ ரவீந்திரன் கேரளாவில் இருக்கிற கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆழிக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் 1980களில் பிறந்தவர் தான் ரவீந்திரன். அவங்க அப்பா அம்மா அப்படின்னு ரெண்டு பேருமா ஆசிரியர்கள். அதே கிராமத்தில் இருந்த பள்ளியில் தான் ஆரம்ப கல்வியை மலையாள மொழியில் கற்றாரு. பொதுவாக பைஜூ ரவீந்திரன் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸில் இருந்த நேரத்தை விட கிரவுண்டில் இருந்த நேரம் தான் அதிகம் அப்படின்னு அவங்களோட ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப ரவீந்திரனுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அவ்வளோ இஷ்டமா. கிரிக்கெட், ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் அப்படின்னு எல்லா விளையாட்டும் ரொம்ப ரசித்து ஆர்வமாக விளையாடுவார்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட விளையாட்டு ஆர்வத்திற்கு இவங்களோட பெற்றோர் எந்தவித தடையும் போடாமல் இருந்திருக்காங்க. ரவீந்திரன் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்ணூரில் இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் பெற்றாரு. அதனால அவருக்கு வெளிநாடுகளில் லட்சங்களில் சம்பளம் கிடைச்சிது. ஸோ அங்கே போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் 2004 வாக்கில் வெக்கேஷனுக்காக ஊர் திரும்பினவர் அவரோட நண்பர்களோடு ஸ்டே பண்ணியிருந்தார். அந்த சமயத்தில் தான் அவரோட நண்பர்கள் பெரும்பாலானவங்க எல்லாமே கேட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. ரவீந்திரனுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரவீந்திரன் கிட்ட டவுட் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவரும் அவரோட நண்பர்கள் கிட்ட டவுட் சொல்லி கொடுக்க அவரும் கேஷுவலாக விளையாட்டாக அந்த வருஷம் நடைபெற்ற கேட் தேர்வை எழுதினார். ஆனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கேட்டில் சென்டன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அப்போ கூட ரவீந்திரனுக்கு அவரோட மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி மேலே நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சு ஹிட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஈவன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட மெஷினில் ஏதாவது கோளாராக இருந்திருக்கும், அதனால தான் சென்டம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தார். அவர் அந்த ஸ்கோரை சீரியஸாகவே எடுத்துக்கல. வெக்கேஷன் முடிஞ்சு வழக்கம் போல் அவரோட வேலையை பார்க்க வெளிநாடு கிளம்பிட்டாரு. திருப்பியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெக்கேஷனுக்காக இந்தியா வந்த ரவீந்திரன் அந்த வருஷமும் கேட் தேர்வை எழுதியிருக்காரு. ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த வருஷமும் கேட்டில் சென்டம் அடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உன்னோட திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நீ வேலை செய்ய வேண்டியது வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த நம்பிக்கையை தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு களத்தில் இறங்கினார் ரவீந்திரன். பெங்களூரில் இருந்த அவரோட ஃப்ரெண்டோட வீட்டு மொட்டை மாடியில் போட்டித் தேர்வில் கிராக் செய்ய விரும்பின சில மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. இயல்பாகவே அவங்க அப்பா அம்மா ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால அவரோட ஜீன்லேயே டீச்சிங் அபிலிட்டி சிறப்பாகவே இருந்தது. ஆரம்ப நாட்களில் மாணவர்கிட்ட எந்த ஃபீஸும் வாங்காமல் இருந்தார். ஒரு கட்டத்தில் மாணவர்களோட அன்புக்கு தொல்லைக்கு இணங்க சின்ன அளவில் கல்வி கட்டணத்தை பெற்றிருக்காரு. இந்த நேரத்தில் தான் ரவீந்திரனோட டீச்சிங் ஸ்கில் ஆகட்டும், அவர் சொல்லித்த மேக்ஸ் ட்ரிக் ஆகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால வாய்மொழியாகவும் செவி வழியாகவும் ரவீந்திரனோட இந்த ட்ரைனிங் கிளாஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் தான் நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட பயிற்சிக்காக சேர்ந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஃப்ரெண்டோட வீட்டு மொட்டை மாடியிலிருந்து வகுப்பறைக்கு மாறி அங்கேயும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதுனால ஆடிட்டோரியம் ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கே வகுப்புகளை மாணவர்களுக்கு நடத்திட்டு இருந்திருக்காங்க. முக்கியமாக பைஜூஸ் ரவீந்திரன் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி நுணுக்கங்கள் ஆகட்டும், இல்லை பயிற்சி கொடுக்குற முறையாகட்டும் மற்ற ஆசிரியர்கள்கிட்டிருந்து வேறுபட்டு இருக்கிறதுனால இந்தியா முழுசும் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையுமே ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அதன் விளைவாக டெல்லி, மும்பை, புனே, சென்னை, பெங்களூர் அப்படின்னு எல்லா ஊர்களிலிருந்தும் ஃப்ளைட் பிடிச்சி ரவீந்திரனோட கிளாஸில் சேர ஆரம்பித்தாங்க. 2009 வாக்கில் தான் டிஜிட்டல் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளருது அப்படின்னு ரவீந்திரன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ பைஜூஸை அப்படியே டிஜிட்டல் லேர்னிங்காக மாற்றுறதுக்கான எய்டை ஸ்டார்ட் பண்ணார். ஆரம்பத்தில் அவர் எடுத்துகிட்டு இருந்த போட்டித் தேர்வுக்கான லெக்சர்ஸை வீடியோவாக பதிவு பண்ணி அதை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி விட்டார். இந்தியாவில் 46 மேற்பட்ட நகரங்கள்லேருந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பயிற்சி பெற்ற ஒரு மாணவர், நீங்கள் ஏன் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு ரவீந்திரன் கிட்ட கேட்டார். இந்த ஐடியா ரவீந்திரனுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அவரோட மாணவர்கள் எல்லாம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி திங்க் அண்ட் லேர்ன் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பித்து அதுக்கான வேலையை உருவாக்கினார். ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியலும் அவங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஆன்லைனில் எல்லா நேரமே மாணவர்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கின முயற்சியில் இறங்கினார். அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை ரவீந்திரன் புரிய வச்சார். போட்டித் தேர்வு அப்படிங்கிறது கடைசி 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ படித்து கிராக் பண்ணுற விஷயம் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அந்த பாடங்களில் சரியாக படித்தா நிச்சயமாக எல்லா நாளையும் அந்த போட்டித் தேர்வுகளை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது. அதுக்காக பைஜூஸ் அப்படிங்கிற லேர்னிங் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணார். 2015 வெளியான இந்த அப்ளிகேஷன் எல்லா விதமான மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை இலவசமாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற பாடங்கள் அக்சஸ் பண்ண மட்டுமே மாணவர்கள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. இந்த அப்ளிகேஷனில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற வசதியும் தாண்டி புதிய பல்வேறு விதமான வசதிகள் இருந்ததுனால மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கிட்டையும் இந்த ஆப் ரொம்பவே வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் சூப்பர் ஹிட்டான இந்த பைஜூஸ் ஆப்புக்கு வெளிநாடுகளிலிருந்தும் முதலீடுகள் வர ஆரம்பிச்சுது. வெளிநாட்டு முதலீடுகளோட காரணமாக பைஜூஸ் நிறுவனத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு தேதிகளில் உலக அளவில் ஸ்மார்ட்டாக கல்வி வழங்குகிற நிறுவனங்களில் முன்னோடியாக இந்த பைஜூஸ் நிறுவனம் இருக்குது. கிட்டத்தட்ட 70 மில்லியனுக்கும் அதிகமானவங்க பைஜூஸ் ஆப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் நிச்சயமாக இந்த எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2011 ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட பைஜூஸ் இன்றைக்கு இந்திய கிரிக்கெட் அணியோட ஜெர்சி ஸ்பான்சர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு. கல்வியை நிறைய பேர் வியாபாரமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுதுகிற இந்த சூழ்நிலையில் தங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு தரமான கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற பெற்றோரோட நம்பிக்கையே அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக் அப்படின்னு ரவீந்திரன் சொல்லியிருக்காரு. 2011 பைஜூ ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு தனி நபரால் ஆரம்பித்த பைஜூஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட 9000 எம்ப்ளாயீஸோடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 2020 மட்டும் அவங்களோட நிகர லாபம் 2800 கோடி. லேர்னிங் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக மாணவர்கள் படிக்கிற பாடங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அவங்களே நிறைய ஆர்வத்தில் புது புது விஷயங்கள் கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சின்ன பிஸ்னஸ் ஐடியாவை வச்சு இன்றைக்கி நிறைய அளவில் ஹிட் அடிச்சிருக்கிற பைஜூஸ் ஆப் இன்னும் பல சாதனைகளை புரிய வாழ்த்துவோம். நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒரு சின்ன பிராண்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதைகள் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நம்மளை ஆச்சரியங்கள் முழுக்க மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ரஜினி ஸ்பேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட வியூஸை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் டேக் கேர்.